Hello friends, welcome to Zami's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி என்னன்னா இறால் ஃப்ரை எப்படி பண்றோம் அப்படின்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ரொம்ப கம்மி தான். நீங்கள் எதுவும் மசாலாலாம் போயிட்டு தனியாக போகணும்னு அவசியம் இல்லை. நான் எனக்கு வந்து 1/2 கிலோ இறால் எடுத்திருக்கேன். அது க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் இறால் ஜென்ரலாக நீங்கள் வாங்கும் போது நிறையா குவாண்டிட்டிக்கிற மாதிரி இருக்கும். அந்த தலை வாலெல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப குட்டியாகிடும். ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப குட்டியாகிடும். ஸோ நான் இன்றைக்கி 2 பேர்த்துக்கு 1/2 கிலோ இறால் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா மிளகாப்பொடி 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அந்த தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இவ்வளோ தான், அது 3 தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் இறால் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த 2 ஸ்பூன் மிளகாப்பொடி, கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன். நம்ம தட்டி வச்சுக்கிற பூண்டும் நம்ம ஆட் பண்ணிடலாம். பூண்டு ஜென்ரலாக நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணும்போது கூட சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளேவர் செம்மையாக கிடைக்கும், நல்லா டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் எப்போவுமே கொஞ்சம் ஃப்ரை பண்ணும்போது பூண்டு தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ நம்ம வந்து பிணைஞ்சிடலாம். இப்போ நம்ம வந்து பிணைஞ்சாச்சு. இது வந்து இப்போது வந்து நல்லா மேரினேட் ஆகணும். அட்லீஸ்ட் 1/2 ஹவர் அதை நீங்கள் வந்து மேரினேட் பண்ண டைம் கொடுத்தீங்கன்னா தான் அதை வந்து பொடி வந்து போய் வந்து செட் ஆகும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து பூண்டோட டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் 1/2 ஹவர் அதை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருங்க. 1/2 ஹவர் கழிச்சு நம்ம இதை பொரிச்சிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். பட் ஜென்ரலாக நான் வந்து ஆட் பண்ண மாட்டேன், இறாலுக்கு மட்டும். நீங்கள் வேணும்னா கூட கொஞ்சம் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஹவர் கழிச்சு நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி வந்து இறால் வந்து மேரினேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, 10 மினிட்ஸ்க்கு அப்புறம். இப்போ நம்ம வந்து இறால் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணும்போது ஜென்ரலாக வந்து சிக்கனோ இல்லை வந்து இறால் ஃப்ரை பண்ணுறீங்க இல்லை ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட கொஞ்சம் கருவேப்பில வந்து ஆயிலில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் 4-5 கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ கருவேப்பிலை வந்து லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும், ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேணாம், லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இப்போ கருவேப்பிலை வந்து லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இறால் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த இறால் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வந்து 2 to 3 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து நல்லா ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு பக்கம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இறால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுருங்க ஆரம்பித்தோன்னா நீங்கள் இன்னும் சைடு வந்து திருப்பி போட்டுருங்க.
ஸோ பார்த்தீங்கன்னா இறால் வந்து பயங்கரமாக வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இறால் எடுத்துடலாம். உங்களுக்கு எப்போவுமே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்து இறால் வந்து பயங்கரமாக சுருண்டிருக்கணும். சுருண்டுச்சுனாலே உங்களுக்கு வந்து வெந்திருக்கும்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இல்லை வந்து உங்களுக்கு ரொம்ப டீப் ஃப்ரை வேணாம், ஓரளவுக்கு தான் நீங்கள் ஆயில் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். எப்போவுமே ஃப்ரைட் ஐட்டம்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆயில் எஞ்சும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு இறால் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. டிஷ்யூ பேப்பரில் போயிட்டு ஆயில் வந்து உறிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்ப ஆயில் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா. ஸோ நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம், இல்லை ரசம் சாதம் கூட சாப்பிட்லாம், செம்மையாக உங்களுக்கு வந்து மெர்ஜ் ஆகும். ஸோ நீங்கள் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதை ஷேர் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.